Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Shri Dattatreya Jayanti. மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் அம்சமாகத் திகழும் தத்தாத்திரேயர் அவதரித்த நாள் தத்தாத்திரேய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. கலியுகத்தில் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரிய வடிவாக ஸ்ரீ தத்தாத்திரேய ரூபம் கொண்டு அவதரித்தனர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை நடத்தும் மும்மூர்த்திகளும் பரபிரம்மத்தின் மூன்று முகங்களே. இந்த கருத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ தத்தாத்திரேய அவதாரம். சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்ரி மகரிஷிக்கும் அனசூயா தேவிக்கும் மகனாக அவதரித்ததால் இவருக்கு தத்த ஆத்ரேயர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. தத்தாத்திரேயர் அவதாரம் நடந்த ஸ்தலம் கன்னியாகுமரிக்கு அருகாமையில் இருக்கும் சுசீந்திரம் என்று கூறப்படுகிறது. இங்கு இறைவன் தானுமாலயனாக, அதாவது ஸ்தானு சிவன், மால் விஷ்ணு, அயன் பிரம்மாவாக அருள் பாலிக்கிறார். தத்தாத்திரேயர் பொதுவாக மூன்று தலைகள் மற்றும் ஆறு கைகளுடன் உருவகப்படுத்தப்படுகிறார். இவரின் திருக்கரங்களில் விஷ்ணுவின் சங்கு மற்றும் சுதர்சன சக்கரம், பிரம்மாவின் ஜபமாலை மற்றும் சிவனின் திருசூலம் மற்றும் டமருகம் போன்றவை விளங்குகிறது. சைவ சமயத்தின் நாத பரம்பரையில் தத்தாத்திரேயர் நாதர்களின் ஆதி குருவாக மதிக்கப்படுகிறார். ஸ்ரீ தத்தாத்திரேயரை நினைப்பதாலேயே பக்தர்களின் சங்கடங்கள் விலகியோடும் என்று சொல்லப்படுகிறது. இவரை உபாசித்தால் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடும் தீவிர வைராக்கியமும் சித்திக்கும் என்று கூறப்படுகிறது. நாமும் ஞான வைராக்கியம் சித்திக்க தத்தாத்திரேயரை பிரார்த்திப்போமாக. ஜடாதரம் பாண்டுரங்கம், ஷூலஹஸ்தம் கிருபாநிதிம், சர்வரோகஹரம் தேவம், தத்தாத்திரேயம் நமாம்யாம்.